இன்று உலக புத்தக தினம். எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று அதிவீரராம பாண்டியன் கூட தனது வெற்றி வேர்க்கை என்னும் நூலில் நமக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களை கடவுளுக்கு நிகராக வைத்து போற்றியிருக்கிறார். இன்றைய நவீன உலகில் வாசிப்புக்கும் மின்னணு ஊடகங்கள் வந்துவிட்டன. இருப்பினும் ஈ புத்தகத்தை விட காகிதத்தால் ஆன புத்தகங்களே என்றைக்கும் நம் உணர்வுகளை மீட்டும் வீணையாகவே உள்ளது. புத்தக வாசிப்பு என்பதும் கூட ஓர் கருவூல அறைக்குள் நுழைந்து அதனை ரசித்து அனுபவித்து முத்தெடுப்பதற்கு ஒத்தாகும் என்றும் தெரிவிக்கின்றனர். ஆயினும் கூட புத்தக வாசிப்பை துவக்கவும் ஊக்குவிக்கவும் சில சமயங்களில் தூண்டுதல்கள் தேவையாக இருக்கிறது. அதனால்தான் 1995 முதல் உலக புத்தக தினம் என அனுசரிக்கப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் சுமார் 140 நூலகங்கள் செயல்பட்டு வருகிறது. நாளொன்றுக்கு மாவட்டத்தில் நூலகங்களில் சுமார் 200,000 பேர் சென்று படித்து வருகின்றனர். அனைத்து நூலகங்களிலும 30,00,000 மேற்பட்ட புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளது. உலக புத்தக தினத்தை குறித்து எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், இளைஞர்கள், மாணவ மாணவிகள் தங்களுடைய கருத்தை தெரிவிக்கையில், செல்லை விட புத்தக வாசிப்பு என்பது 100% 100% அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், ஞாபக சக்தியும் பெருகும், அதே சமயத்தில் அவர்கள் படித்ததை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருப்பார்கள். எனவே அந்த மாணவ செல்வங்கள், அந்த செல்போனை விட்டுவிட்டு நீங்கள் புத்தகத்தை வாங்கி படியுங்கள், வாசியுங்கள், வாசித்து மகிழுங்கள், உங்களுடைய பிற்காலத்தில் அது உதவும் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றேன். அறிவை பரப்புவதற்கும் விழிப்புணர்வை பெறுவதற்கும் மேலும் பல்வேறு தகவல்களை உள்வாங்கிக் கொள்வதற்குமாக புத்தகம் வாசிப்பது என்பது ஒரு நல்ல நடைமுறை. வாசிப்பும் பழக்கம் மாணவர்களிடையே, மக்களிடையே, சமூகத்தில் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த தினமானது சர்வதேச புத்தக தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. எனவே நாமும் புத்தகங்கள் படிப்போம், அறிவை வளர்த்துக் கொள்வோம், அடுத்த சமுதாயத்துக்கு பயனுள்ளராக மாறுவோம் என்று இந்த நாளில் நாம் உறுதியேற்போம். ஆக்சுவலாக லைப்ரரியில் வந்து எல்லா விதமான புக்ஸும் இருக்கு. எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், சோஷியல், சிவில் சர்வீஸ் புக்ஸ், பேங்கிங் லைக் நீட், எல்லா விதமான புக்ஸுமே இருக்கு. ஸோ இது வந்து இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. என் பெயர் வந்து சோபனா, வேலூர் மாவட்டத்தில் இருக்கேன். அறிவை பரப்புவதற்காகவும் விழிப்புணர்வை பெறுவதற்கும் ஒழுக்கத்தினை மேம்படுத்துவது நல்லது, புத்தகம் வாசிப்பது நல்லது. ஸ்ரீபிரியா, நான் வேலூர் மாவட்டம் சேர்ந்தது. புத்தகம் படிப்பதும் வாசிப்பதும் அறிவுக்கு நல்லது. உலக புத்தக தினத்தில் புத்தக வாசகர்களை வரவேற்போம், வாழ்த்துவோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்.